நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் எதை காணவிருக்கிறோம்? சாபங்களின் வகைகள். சாபங்கள் மொத்தம் 13 வகையாகும். அவை பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம். அவற்றை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். பெண் சாபம் என்பது பெண்களை ஏமாற்றுவதும், சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும், மனைவிகளை கைவிடுவதாலும் ஏற்படுகிறது. இதுவே பெண் சாபம். பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் என்று சொல்வார்கள். பிரேத சாபம், இறந்த மனிதன் உடலை வைத்துக்கொண்டு அவனை இழிவாக பேசுவதும், அவருடைய உடலை தாண்டுவதும், பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதுமே பிரேத சாபமாகும். இவ்வாறு பிரேத சாபத்தால் ஆயுள் குறையும். பிரம்ம சாபம், நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது, வித்தையை தவறாக பயன்படுத்துவதும் பிரம்ம சாபமாகும். பிரம்ம சாபத்தால் வித்யா நஷ்டம், அதாவது படிப்பு இல்லாமல் போகும். சர்ப சாபம், பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும், அவற்றை இருப்பிடங்களை அழிப்பதாலும் இந்த சர்ப சாபம் உண்டாகிறது. இதனால் காலசர்ப தோஷமும் ஏற்படும், திருமண தடை ஏற்படும். பித்ரு சாபம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்ய அமல் இருப்பதும், செய்ய மறப்பதும், தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றவற்றை உதாசனப்படுத்துவதும் பித்ரு சாபமாகும். பித்ரு சாபம் பாலரிஷ்ட சாபத்தை ஏற்படுத்திய வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது, குழந்தைகள் இறந்து பிறப்பது, இதெல்லாம் பித்ரு சாபமாகும். கோ சாபம், பசுவை வைப்பது, அதாவது பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பதும், கன்று கூடிய பசுவை பிரிப்பதும், தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுப்பாமல் இருப்பதும் கோசாபமாகும். இதனால் குடும்பத்திலேயே வம்சத்திலேயோ எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் போகும். பூமி சாபம், ஆத்திரத்தில் பூமியை தாத காலால், அதாவது காலால் உதைப்பதும், பால் படுத்துவதும், பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு புதைப்பதும், தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும், அடுத்தவர் பூமியை பறிப்பதுமாக இருந்தால் பூமி சாபம் ஏற்படும். பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும். கங்கா சாபம், பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதும், ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் ஏற்படுகிறது. கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது உங்களுக்கு. விருட்ச சாபம், பச்சை மரத்தை வெட்டுவதும், கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும், மரத்தை எரிப்பது, மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டுவது, இதுபோல் செய்தால் விருட்ச சாபத்துக்கு உள்ளாவீர்கள். விருட்ச சாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும். தேவ சாபம், தெய்வங்களின் பூஜையை பாதையில் நிறுத்துவதும், தெய்வங்களை இகழ்வதும் தேவசாபமாகும். தேவசாபத்தால் உறவினர்கள் பிரிந்து விடுவர். ரிஷி சாபம், இது கலியுகத்தில் ஆச்சரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதித்து போற்றுவதால் இது ஏற்படுகிறது. ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும். முனி சாபம், எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களை வழங்க வேண்டிய மரியாதையை பூஜையும் மறப்பதும் மற்றும் இழிவாக பேசுவதும் முனிசாபம் ஏற்படும். முனிசாபத்தால் செய்வினை கோளாறு ஏற்படும். குலதெய்வ சாபம், இது நம் முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது. குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும். ஒருவித துக்க சூழ்நிலையே இருக்கும். சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாக மாறும், தீயவர்களை அழிக்கும். எவ்வளவு வரங்கள் நாம் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தில் பலத்தால் நல்லவர்கள் ஒருபோதும் அழிய முடியாது.